கூறுகிறதோ அது என்ன என்பதை இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகளுக்கு புரிய வைப்பதோடு மன்னரைகளுக்கு சென்று கபர்களுக்கு சென்று தர்காக்களுக்கு சென்று ஜியாரத் என்கிற பெயரில் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் செய்கிற அநேக காரண காரியங்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உட்பட்டிருக்கிறதா இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அப்பாற்பட்டிருக்கிறதா என்பதையும் அலசி ஆராய இந்த உரையில் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எதற்கெடுத்தாலும் இவர்கள் குழப்பவாதிகள், முஜாஹிதீன்கள், தௌஹீத்வாதிகள் என்கிற பெயரை சமூகத்தில் பிரிவினைகளை உண்டாக்குகிறவர்கள், அவுளியாக்களை ஏற்கக்கூடியவர்கள், மதுகபு கூடாது என்கிறவர்கள் என்றெல்லாம் நம் மீது மிகப்பெரிய ஒரு விமர்சனங்களை தொடுத்ததனுடைய விளைவு பெரும்பான்மையான மக்கள் நம்முடைய உரைகளை கேட்பதை விட்டுமே தூரமாகிவிட்டார்கள். நம்முடைய உரை அவர்கள் கேட்பதே இல்லை. ஆகவே சத்தியம் என்ன என்று அந்த மக்களுக்கு அந்த மக்கள் வழங்காதவர்களாகவே இருக்கிறார்கள். விமர்சனங்களை எல்லாம் தூர வைத்துக் கொண்டு கபர்களுக்கு செல்லுவது, கபர்களில் வணக்க வழிபாடு செலுத்துவது நாம் நம்முடைய கொள்கையாக சொல்லவில்லை. ஏதோ நம்முடைய அமைப்பினுடைய கொள்கையாகவோ, நம்முடைய தனிப்பட்ட நபர்களுடைய கொள்கையாகவோ, அல்லது நம்முடைய வெறுப்புக்குரிய காரியமாகவோ, நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டியோ நாம் இந்த கொள்கையை விமர்சனம் செய்யவில்லை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயத்தை நான் மேற்கோள் காண்பிக்க சொல்கிறேன். இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கிற, உம்ராவுக்கு செல்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் கட்டளையாக பிறப்பித்தார்கள், நீங்கள் புனிதமிக்க அந்த கௌபாவை 7 முறை நீங்கள் வலம் வந்தாக வேண்டும் என்றார்கள். நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டால், அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் அது ஒரு இபாதத் என்று கட்டளையிட்டார், நமக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் 7 முறை நாம் சுத்துகிறோமா இல்லையா? அதிலும் குறிப்பாக குறிப்பிட்ட ஹஜருல் அஸ்வத் கல் என்ற ஒரு கல்லை தொட்டு முத்தமிட வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அஸ்வத் கல்லுக்கு முன்னால் நின்று கொண்டு சொன்னார்கள், நீ வெறும் கல், ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னை தொட்டு முத்துமாறு எங்களுக்கு கட்டளையிட்ட ஒரே காரணத்தினால் அதை இபாதத்தாக கருதி நாங்கள் தொட்டு முத்தமிடுகிறோம் என்றார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது அன்பார்ந்த சோர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொன்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் அதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் ஒரு காரியத்தை தடுத்தால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் அதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொன்ன பிறகு, அல்லாஹ்வுடைய தூதர் கட்டளையிட்ட பிறகு எனது மனம் விரும்பவில்லை என்பதற்காக வேண்டி செய்யாமல் இருந்தாலும் குற்றம். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒரு காரியத்தை தடுத்த பிறகு எனக்கு விருப்பமாக இருக்கிறது, காலம் காலமாக நான் செய்கிறேன் என்பதற்காக வேண்டி செய்தால் அதுவும் குற்றம். இதில் அடிப்படையை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி கபரை பற்றியோ, கபர் ஜியாரத்தை பற்றியோ, கபரில் போய் வணக்க வழிபாடு செலுத்துவதை பற்றியோ நமக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக வேண்டி ஒருபோதும் நாம் விமர்சனம் செய்யவில்லை. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே ஹஜ்ஜுடைய காலங்களில் லட்சோபலட்ச மக்கள் ஓடுகிறார்கள். என்ன காரணம்? இபாரத் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர்கள் சொல்லப்பட்ட இபாரத்துகள் அனைத்தும் ஹஜ்ஜுடைய காலங்களில் 2 மலைக்குன்றை மையமாக வைத்து சஃபாவுக்கும் மர்வாவுக்கும் இடையே லட்சோபலட்ச மக்கள் ஓடுகிறார்கள். ஜம்ரத்துல் அக்கபா, ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா, மினா என்று சொல்லப்படுகிற இடத்தில் சிறிய சைத்தான், நடுச்சைத்தான், பெரிய சைத்தான் என்று ஒவ்வொரு சைத்தானுக்கும் 7 கற்களை இஸ்லாமிய சமூக மக்கள் எரிகிறார்கள். என்ன காரணம்? நம்முடைய அறிவை கொண்டு அதை அழைக்கவில்லை. நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கவில்லையோ ஒரு இபாதத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கட்டளையிட்டார்களோ அது கல்லானாலும் கல்லை தொட்டு முத்தமிட வேண்டும். கல் எரிய வேண்டும் என்றால் எத்துணை கல் எரிய சொன்னார்களோ அத்துணை கல் எரிய வேண்டும். தவாபு வர வேண்டும், வட்டமிட வேண்டும், அது உங்களுக்கு இபாதத் என்றால் எத்துணை முறை வட்டமிட வேண்டுமோ அத்துணை முறை வட்டமிட வேண்டும். அதுதான் நம்முடைய கடமை. அந்த அடிப்படையில் கபர்களை கட்டி உயர்த்தி உருஸ் நடத்தவோ, கபர்களை கட்டி உயர்த்தி கொண்டாட்டங்கள் நடத்தவோ, கந்தூரிகள் நடத்தவோ, கபர்களில் போய் வணக்க வழிபாட்டை செலுத்தவோ அல்லாஹ் திருக்குர்ஆனின் மூலம் கட்டளையிட்டிருந்தால்
அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுத்தம் திருத்தமாக நமக்கு கட்டளை பிறப்பித்திருந்தால் இந்த உலகத்தில் எல்லா பக்கங்களும் தர்காக்கள் உண்டாகியிருக்கும். அடங்கப்பட்ட நல்லவர்கள் எல்லாம் வணக்கத்திற்குரிய மனிதர்களாக மாறியிருப்பார்கள். வணங்குகிற நீங்களும் வணங்காத நாங்களும் என்று இருப்பினவர்கள் இந்த மனித சமூகத்திலே தேவையில்லை. எல்லோரும் வணங்கி இருப்போம். எப்படி பெருநாளை கொண்டாடுகிறோமோ, எப்படி நோன்பு பெருநாளை ஹஜ்ஜு பெருநாளை கொண்டாடுகிறோமோ, அதே போல வருடத்தின் ஒரு நாளை தேர்வு செய்து நம்முடைய நல்லடியார்களுக்கு நாம் எல்லாம் ஜெகஜோதியாக பெருநாளை போல திருநாளை போல லைலத்துல் கத்ருடைய இரவை போல ஊரெல்லாம் திரண்டு கொடி கட்டி அன்னதானங்கள் வழங்கி உருசும் கந்தூரியும் நடத்தலாமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் அல்லவா நாம் செய்ய முடியும் என்பா அந்த சகோதர சகோதரிகளே. அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்திருந்தால், அல்லாஹ் தடுத்திருந்தால் அந்த காரியத்தை நாம் செய்யலாமா? அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் தடுத்தால் அந்த காரியத்தை செய்யக்கூடாது. அப்படியானால் கபர் ஜியாரத் என்றால் என்ன அன்பார்ந்த சகோதரர்களே? ஜியாரத் என்றால் சந்தித்தல் என்று பொருள். ஒரு மனிதன் ஒரு மனிதனை சந்தித்தால் இன்னார் இன்னாரை ஜியாரத் செய்தார்கள். நான் எனது நண்பர் ஷேக் அவர்களை சந்தித்தேன் என்றால் அய்யூப் அவர்களும் ஷேக் அவர்களும் ஜியாரத் செய்தார்கள். எஹ்சானுல்லா அவர்களும் சிந்தா அவர்களும் ஜியாரத் செய்தார்கள். சந்தித்தல் என்று அதனுடைய பொருள். அப்படியானால் கபரை சந்தித்தல், கபரை ஜியாரத் செய்தல் என்றால் என்ன பொருள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரை ஜியாரத் செய்திருக்கிறார்களா? கபர் ஜியாரத் செய்யுமாறு இஸ்லாமிய சமூகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை கொண்டு பிறப்பித்திருக்கிறார்களா? கபரை சந்திக்கின்ற அந்த நெறிமுறைகள் என்ன என்று இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாகவே சொன்னார்கள், கபர்களை நீங்கள் ஜியாரத் செய்யத்தான் வேண்டும் என்றார்கள். எந்த மாதிரியான ஜியாரத்? அதுதான் மிக முக்கியம். எப்படிப்பட்ட ஜியாரத்? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஜியாரத்தும் கபர் ஜியாரத்தும், இஸ்லாமிய மக்கள் பெரும்பான்மையான மக்கள் செய்கிற கபர் ஜியாரத்தும் வேறொன்றாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன கபர் ஜியாரத் வேறு, இஸ்லாமிய மக்கள் செய்கிற கபர் ஜியாரத்துகள் வேறு. அல்லாஹ்வுடைய தூதரும் உத்தம சஹாபாக்களும் சஹாபாக்களுக்கு பின்னால் வந்த தாபியின்களும் அவர்களுக்கு பின்னால் வந்த தாபியின்களும், இன்னும் சொல்ல வேண்டுமானால் சங்கை மிக்க சாஃபி இமாம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட மிகப்பெரிய சங்கைக்குரிய இமாம் நவவி அவர்களைப் போல, இரண்டாம் சாஃபி என்று சொல்லுகிற இமாம் நவவி அவர்கள் உட்பட ஜியாரத்தை இந்த மனித சமூகத்திற்கு எப்படி போதித்தார்கள் என்பா அந்த சகோதரர்களே? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ஜியாரத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய உத்தம சஹாபாக்கள் சொன்ன அந்த ஜியாரத்தில், தாபியின்கள் தபா தாபியின்கள் இமாம்கள் எல்லாம் நமக்கு கற்றுத்தந்த அந்த ஜியாரத்தில் கடலை இல்லை, சர்க்கரை இல்லை, ஊதுபத்தி இல்லை, எண்ணெய் இல்லை, பூ இல்லை, துணிமணிகள் இல்லை. ஆனால் இஸ்லாமிய சமூகத்தில் பெரும்பான்மையினர்கள் கபர் ஜியாரத் என்கிற பெயரில் புறப்பட்டு செல்கிற எல்லா இஸ்லாமிய சகோதர சகோதரிகளும் கையில் இனிப்பு பலகாரங்களோடு, கையில் ஊதுபத்திகளோடு, சாம்பிராணிகளோடு, கையில் அவுளியாக்களுக்கு மேல் போர்த்துகிற துணிமணிகளோடு, கையில் பூவையோடு, கையில் பல்வேறு வகையான பிளார்த்தங்களோடு, உண்டியலில் காசு போடுகிற காணிக்கையோடு இஸ்லாமிய சமூக மக்கள் இன்றைக்கு ஜியாரத் செய்கிறார்கள். அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஜியாரத் என்ன அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை? யாருக்கெல்லாம் ஜியாரத்? முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் ஜியாரத்தா? முஸ்லிம்கள் அடங்கப்பட்ட மண்ணடிகளுக்கு மட்டும்தான் நாம் செல்ல வேண்டுமா? அல்லது இஸ்லாம் அல்லாத சகோதர சகோதரிகள் அடங்கப்பட்டிருக்கின்ற மன்னவ மையடவாடிக்கும் நாம் செல்லலாமா? ஜியாரத் என்ற வார்த்தையினுடைய பொருள் என்ன? ஜியாரத் கபர் ஜியாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது இஸ்லாம் நமக்கு எப்படி காண்பித்து தந்தது என்பதை ஆழமாக நாம் ஆய்வு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களோடு பயணமாகி கொண்டிருந்தார்கள். பயணத்தில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டென இறங்கி கீழே இறங்கி இரண்டு ரகாத் தொழுது திரும்பி சஹாபாக்களை பார்த்து அமர்ந்தார்கள். அமரும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களில் இருந்து கண்ணீர் வழிகிறது, தாண்டி நினையக்கூடிய அளவுக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லா, ஏன் அழுகிறீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரே, என்ன காரணம் என்றார்கள். நான் அல்லாஹ்விடத்தில் நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும் இஸ்லாமிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நான் அல்லாஹ்விடத்தில் எனது தாய்க்காக வேண்டி பிரார்த்தனை